எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை தமிழ் டு ஹிந்தி சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி வந்து வெஜிடபிள்ஸோட பேர் ஹிந்தியில் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து போடுற வீடியோ வேணும் அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தர்காரியாங், தர்காரியாங் அப்படின்னா காய்கறிகள். தர்காரியாங் அப்படின்னா காய்கறிகள். ஆலு, ஆலுனா உருளைக்கிழங்கு. ஆலு அப்படின்னா உருளைக்கிழங்கு. அடுத்து கக்கடி, கக்கடி அப்படின்னா வெள்ளரிக்காய். அடுத்து கத்து, கத்து அப்படின்னா சுரைக்காய். அடுத்து குக்கூர்முத்தா, குக்கூர்முத்தா அப்படின்னா காளான். அடுத்து காஜர், காஜர் அப்படின்னா கேரட். அடுத்து கோபி, கோபி அப்படின்னா முட்டைக்கோஸ். அடுத்து நாரியல், நாரியல் அப்படின்னா தேங்காய். பாலக், பாலக்னா பசலை கீரை. அடுத்து புதினா, புதினா அப்படின்னா புதினா தான் ஹிந்திலேயுமே. அடுத்து ஃபூல் கோபி, ஃபுல் கோபி. இந்த கோபி அப்படின்னா முட்டைக்கோஸ்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த கோபி அப்படின்னா முட்டைக்கோஸ். ஃபுல் அப்படின்னா ஃப்ளவர் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ ஃபுல் கோபி அப்படின்னா காலிஃப்ளவர். அடுத்து மிர்ச், மிர்ச் அப்படின்னா மிளகாய். அடுத்து படா மிர்ச், படானா பெரிசு அப்படின்னு வச்சுக்கலாம். படா மிர்ச் அப்படின்னா குடை மிளகாய். அடுத்து பிண்டி, பிண்டினா வெண்டைக்காய். அடுத்து மூலி, மூலி அப்படின்னா முள்ளங்கி. அடுத்து சல்ஜம், சல்ஜம் அப்படின்னா டர்னிப். அடுத்து கரேலா, கரேலா அப்படின்னா பாகற்காய். அடுத்து பைங்கன், பைங்கன் அப்படின்னா கத்தரிக்காய். கலர் சொல்லி கொடுத்தோம், அதில் வந்து பைங்கனி அப்படின்னு பார்த்துருப்போம். கத்தரிப்பு கலருக்கு பைங்கனி அப்படின்னு பார்த்துருப்போம், அதுதான் இதில் பைங்கன் அப்படின்னா கத்தரிக்காய். அடுத்து அதரக், அதரக் அப்படின்னா இஞ்சி. அடுத்து சைஞ்சன், சை இன்ஜின் சைஞ்சன் அப்படின்னா முருங்கைக்காய். அடுத்து பியாஜ், பியாஜ் அப்படின்னா வெங்காயம். அடுத்து சேம், சேம்னா பீன்ஸ். அடுத்து கச்சா கேலா, கச்சா கேலா அப்படின்னா வாழைக்காய். அடுத்து டமாட்டர், டமாட்டர் அப்படின்னா தக்காளி. அடுத்து தர்கரி, தர்கரி அப்படின்னா கொத்தவரங்காய், சீனிய வரக்காயின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை திருப்பி நீங்கள் எழுதி வச்சு சொல்லி சொல்லி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.